ஆங்கிலம் என்றாலே தலைதெறிக்க ஓடுபவரா நீங்கள்? ஆங்கிலம் கற்க ஆசை இருந்தும் பயமாக உள்ளதா? தாழ்வு மனப்பான்மை உள்ளதா? இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் ஆமெனில் இந்த புகைப்பட தொகுப்பு உங்களுக்காக தான். அவர்கள் பலவிதமான வழிகளை அதன் பொருட்டு முயற்சித்து பார்க்கிறார்கள். சிலர் வெற்றி பெறுகிறார்கள், பலர் தோல்வி அடைகிறார்கள். வெற்றி அடைந்தவர்கள் எப்படி சாதித்தார்கள், தோல்வி அடைந்தவர்கள் எதனால் தோல்வி அடைந்தனர் என்பதற்கான காரணங்களை அறிதல் நல்லது. ஆங்கில திறனை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான 7 முக்கிய செயல்முறைகளை பற்றி தெரிந்து கொண்டால் பேருதவியாக இருக்கும். அவை பற்றி இங்கே விவாதிக்கலாம். ஆங்கிலத்தை சிறப்பான முறையில் பேசி பழகிக்கொள்வது எப்படி என்பதை பற்றி நாம் யோசிக்கையில் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, எடுத்த உடனேயே ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் பேசுவது போன்று பேச வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது. மாறாக, எது போன்ற விஷயங்களில் நாம் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை அடையாளம் கண்டு அவற்றை சரி செய்ய முயல வேண்டும். இலக்கணம், உச்சரிப்பு மற்றும் வார்த்தை வளம் உள்ளிட்ட விஷயங்களில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறப்பாக ஆங்கிலம் பேசுவது என்பது ஆங்கிலேயர் போல பேசுதல் என்பது அர்த்தமல்ல. இலக்கண பிழை அல்லாமல் தெளிவாக திணறாமல் பேசுவதே ஆகும். தேவையற்ற ஸ்டைல் தேவையில்லை. நீங்கள் தவறாக பேசினாலும் பரவாயில்லை, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆங்கிலத்தில் பேசி பழகுங்கள். பேச பேசத்தான் ஆங்கிலம் மட்டுமல்ல எந்த மொழியும் நன்றாக பழகும். எனவே உங்களின் குடும்பம், நண்பர் வட்டம், பள்ளி தோழர்கள், கல்லூரி தோழர்கள், வகுப்பறைகள், ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு நபர்களிடமும் பல்வேறு இடங்களிலும் ஆங்கிலத்தில் பேசுங்கள். ஆங்கிலம் நன்றாக தெரிந்தவர்களிடம் பேசுகையில் உங்கள் தவறுகளை அவர்களை சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டு அவர்களின் உதவியை பெற தயங்க கூடாது. உங்களின் ஆங்கில அறிவை பற்றிய ஃபீட்பேக்கை அவ்வப்போது கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ப உங்களின் முயற்சியை தொடர வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல புலமை விரிவடைவதோடு உங்களின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களும் எப்படி முக்கியமானதோ அதுபோல்தான் பேசுவதும் கவனிப்பதும். தொடர்ந்து பேசுவது எந்த அளவு உங்களின் ஆங்கில திறனை மேம்படுத்துமோ அதே அளவு ஆங்கில நிகழ்ச்சிகளை கவனித்தல், ஆங்கில செய்திகளை கேட்டல், பாடல் கேட்டல், படத்தை ஊன்றி பார்த்தல் உள்ளிட்ட கவனிப்பு நடவடிக்கைகள் ஆங்கில திறனை மேம்படுத்துவதில் பெரிதும் துணை புரியும். கவனித்தல் என்பது ஒரு மொழியின் உள் அம்சங்களை புரிந்து கொள்ள துணை புரியும். அதாவது, அதன் ஒலித்திறன், இசைத்தன்மை உள்ளிட்ட அம்சங்களை அறிந்து கொள்ளலாம். ஆங்கில திறனை வளர்த்து கொள்ள விழையும் ஒருவர் ஆங்கிலத்தில் அதிகம் படிப்பது இன்றியமையாதது. தரமான ஆங்கில செய்தித்தாள்களை படிப்பது, உங்களுக்கு பிடித்த துறையை சேர்ந்த நல்ல ஆங்கில புத்தகங்களை வாசிப்பது, ஏதேனும் பட்டப்படிப்பை மேற்கொண்டால் அதை ஆங்கில வழியில் படிப்பது போன்றவை ஆங்கில வாசிப்பு திறனை அதிகப்படுத்தி நல்ல வார்த்தை வள அறிவையும் வழங்கும். இதன் மூலம் ஒரு ஆங்கில விஷயத்தை எளிதில் வாசித்து புரிந்து கொள்ளும் வகையில் பக்குவம் ஏற்படும். இன்னொரு தவறான நம்பிக்கை ஒன்று உள்ளது. அதாவது, ஒரு நல்ல ஆங்கில பேச்சாளர் என்பவர் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீண்ட வாக்கியங்களில் பேச வேண்டும் என்பதுதான் அது. இந்த எண்ணத்தை முதலில் களைய வேண்டும். ஆங்கிலம் மட்டுமல்ல எந்த மொழியானாலும் அதை பேசுகையில் நல்ல உச்சரிப்பு என்பது ஒரு அத்தியாவசியமான அம்சம். பிறரின் கவனிப்பையும் பாராட்டையும் பெற்று தருவதில் உச்சரிப்புக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆங்கில திறனை மேம்படுத்தும் பயிற்சியில் உச்சரிப்பும் ஒரு பிரதான அம்சம். எப்போதுமே முக்கியமான இடங்களில் பேசுகையில் தேவையற்ற ஜார்கன்ஸ் மற்றும் ஸ்லாங் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவற்றால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் பேசும் அல்லது வாசிக்கும் ஆங்கிலத்தை பதிவு செய்து வைத்து பின்னர் அதை கவனிக்கவும். இதன் மூலம் உங்களின் நிறை குறைகளை சிறப்பாக அவதானிக்கலாம். இதன் மூலம் உங்களின் உச்சரிப்பு மட்டுமின்றி இலக்கண சுத்தம் உள்ளிட்ட பல விஷயங்களையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். கண்ணாடி முன்னால் நின்று பேசிக் கொள்ளுதல் ஒரு சிறப்பான உபாயமாகும். இதன் மூலம் முகபாவனை, உடல் மொழி ஆகியவற்றை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஐயோ, தவறாக பேசிவிடுவோமோ என்ற பயத்தில் ஆங்கிலத்தை பல பேர் பேசுவதையே தவிர்க்கின்றனர். இது மிகப்பெரிய தவறு. தோல்விகள் அல்லாத வெற்றி இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தவறின் மூலமும் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை மறத்தல் கூடாது. ஆங்கிலம் மட்டுமல்ல எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ளவும் பொறுமை, விடாமுயற்சி, நல்ல கவனிப்பு திறன், கட்டுக்கடங்காத ஆர்வம் போன்ற பண்புகள் இன்றியமையாதவை. ஒரு மாதத்தில் அல்லது சில மாதங்களில் ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக்கொண்டு விடலாம் என்று நினைப்பதும் தவறு. அவரவர் திறனை பொறுத்து கால நேரம் வேறுபடலாம். சிலருக்கு வருடக்கணக்கில் கூட ஆகலாம். ஆனால் அதற்காக மலைத்து நிற்றல் அறிவுடைமை ஆகாது. கடைசி வரை ஆங்கிலம் தெரியாமலேயே இருப்பதை விட வருடக்கணக்கில் முயற்சி செய்தாவது அதை கற்றுக்கொள்வது 100 மடங்கு மேல் என்பதை உணருங்கள். ஆங்கில மேம்பாட்டிற்கான சில எளிய ஆலோசனைகள். ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை கற்றல்
உங்களின் குரலை பதிவு செய்யல், டிக்ஷனரி பயன்படுத்துதல், சத்தமாக படித்தல், கண்ணாடியின் முன் நின்று கொண்டு பேசி பழகுதல், தினந்தோறும் சர்வதேச ஆங்கில சேனல்களை பார்த்தல், விளையாட்டுகளின் மூலம் ஆங்கிலம் கற்றல், ஆங்கிலத்தில் சிந்தனை செய்தல்,